இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு 2.0. இன்னைக்கு நாம நம்மளோட நிகழ்ச்சியில் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம், இந்தியாவுடைய பணவீக்கத்தின் அளவு இதுவரையும் இல்லாத அளவுக்கு 12.94% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, அதாவது பணவீக்கம்னா என்ன, இந்த பணவீக்கம் உயர்றதுனால நமக்கு என்ன ஆக போகுது, இதை எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு பணவீக்கம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் சொல்றது சரியா அப்படின்னா அதை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண வீக்கம் அப்படின்ற என்ன அப்படின்னாக்க, உற்பத்திக்கும் ஒரு மனிதனுடைய வாங்கும் திறனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு விகிதம் தான் இந்த இன்ஃப்ளேஷன். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட வந்து பணம் வந்து இருக்கும், பட் ஆனால் அந்த நம்ம அடிக்கடி வாங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளால அந்த பொருளை வாங்க முடியாது, இல்லை அப்படின்னு ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த அளவை விட கம்மியாக வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்தியாவில் 12.94% வந்து கடந்த மே மாசத்தில் மட்டும் அதிகமாகியிருக்கு. அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் நம்ம எல்லாருடைய சம்பளம், அதாவது 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ அந்த பொருளுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா 112.94 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம அப்பாவுடைய சேலரி எவ்வளோ வச்சுப்போம், ஒரு 15,000, 20,000, 25,000, வாட் எவர் இட் மேபி. ஆனால் இதில் நம்மளுடைய தேவை உணவு, நம்மளுடைய அன்றாட தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக மாசம் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறோம்னு வச்சுப்போமே, அந்த 10,000 ரூபாய் செலவு பண்ணுறோம். பட் இப்போ நாம மே மாசத்துல மட்டும் எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க, 12,940 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த பொருளுக்கு வந்து நாம செலவு செஞ்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம டெய்லி வாங்கிட்டு இருக்க பொருள் தான், அன்றாடம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பொருள் தான், இருந்தாலும் அதற்கு வந்து நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா 2,940 ரூபாய்ன்ற பட்சத்தை நம்ம செலவு பண்ணியிருக்கோம். சரி ஓகே, நம்மளுடைய சேலரி கூடி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது, நம்மளுடைய மாத சம்பளம்ன்றது அப்படியே தான் இருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொருளினுடைய விலை வந்து ஏறிட்டு இருக்கு. சரி, இந்த விலை ஏற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு லாக்டவுன் போட்டிருக்காங்க, ஒரு மாதம் இல்லை 2 மாதம் லாக்டவுன் போட்டுருக்காங்க வச்சுக்கோமே. ஒரு கடைக்காரர் வந்து தன்னுடைய பொருளெல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அவர் எதற்காக அந்த விலை ஏற்றம் பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிறேன் நான். ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், கடை இருக்கு, அந்த கடையில் அந்த பொருளெல்லாம் அப்படியே இருக்கு, 1 மாதம் வந்து கடை திறந்திருக்க மாட்டாங்க, பட் அந்த பொருளெல்லாம் அப்படியே இருக்கும். பட் அந்த கடைக்கு உண்டான ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், இபி பில்லு கட்டுற மாதிரி இருக்கும், மற்றபடி இந்த மாத செலவுகள் சொல்லி ஒன்று இருக்கும். அது போக அந்த கடையில் அவங்க வேலை பார்க்குறாங்க, லேபர்ஸ், அந்த லேபர்ஸ்க்கு உண்டான சேலரி அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அவர் பிஸ்னஸ் ரொட்டீனாக ரன் ஆகிட்டே இருக்கின்ற பட்சத்தில் இந்த செலவுகள் வந்து செய்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்காது. பட் இந்த மாதிரியான ஒரு ரொட்டீன் பிஸ்னஸ் இல்லாத டைமில் வந்து அவர் என்ன பண்ண, இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை வந்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், தன்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு விலையேற்றி விற்பதை தவிர வேற வழி கிடையாது. இது ஒரு விஷயம். சரி ஓகே, இது ஹோல்சேல் ப்ராடக்ட் எல்லாமே ரேட் அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப டீப்பாக உள்ள நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபியூல், ஓகே, எரிபொருள், அதாவது கச்சா எண்ணெய்க்கு உண்டான கச்சா எண்ணெய் அந்த பொருளை நம்ம வாங்குறோம் பார்த்துறீங்களா, அதனுடைய விலை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை வந்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அதை என்ன பண்ணி, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாயிருது. இப்படி அதிகமாகின்ற காரணத்தினால தான் நம்மளுடைய இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தின் அளவு வந்து 12.94% அதிகமாக இருக்கின்றது. ஸோ உங்களுக்கு பணவீக்கம் அப்படின்னு என்ன தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான். பணவீக்கம் அப்படின்னு எதனால் அதிகரிச்சிச்சு அப்படின்றதை நாம் பார்த்துருக்கோம். இந்த பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க, வாய்ப்புகள் இருக்கின்றது, பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கிடையாது. ஏன்னா உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்தணும். எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும்பொழுது அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அந்த விலை குறையின்ற பட்சத்தில் தான் இந்த பணவீக்கத்தினோட அளவு குறையும். அப்போ எப்படி உற்பத்தி அதிகப்படுத்துவான் அப்படின்னா, அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, உற்பத்திக்கு உண்டான மூலப்பொருட்களின் செலவுன்னெலாம் இருக்குது. அந்த செலவுகளை ஃபுல்லாக என்ன பண்ணணும், ரேட்டு கம்மியாக அவன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கணும். அப்படி ரேட்டு கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யார் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னாக்கா, வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய
கவர்மெண்ட் தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கிரியேட் பண்ணி ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை நாம் எடுத்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஒரு உற்பத்தி பொருளாக இருந்தாலும் நாம் உற்பத்தி செஞ்சிட்ருக்கிறோம். எந்த ஒரு நாம் உணவுப் பொருளாக இருக்கட்டும் இல்லை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்திய வளங்களில் இருந்து தான் எடுத்து நாம் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கூட்ஸ்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஃபாரின் கூட்ஸ் வந்து நம்ம நிறையா திங்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம ஃபாரினாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பொருள், அதெல்லாம் வந்து நான் அவனை குறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை நான் எடுத்து உபயோகப்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஒரு காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த எக்ஸ்பென்சஸ் குறைக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னாக்க நம்மளுடைய கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் பொருட்கள் உற்பத்தி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். உற்பத்தி அதிகமாக இருக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளினுடைய விலை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு பொருளினுடைய விலை அதாவது நாம் அன்றாடம் நம்மளுடைய தேவைக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்மளுடைய வருமானத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய செலவுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பணவீக்கம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள்